கொடுங்கூர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி ராஜசேகர் உயிரிழந்த விவகாரத்தில் நியாயம் கிடைக்கும் வரை மகனின் உடலை வாங்க போவதில்லை என ராஜசேகரின் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் அலமாதி பேட்டைக்காரப்பாளையத்தைச் சேர்ந்தவர் ராஜசேகர் இவர் கொடுங்கையூர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக சென்றிருந்த பொழுது உயிரிழந்தார் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக ஆய்வாளர் ஜார்ஜ் மில்லர் உட்பட ஐந்து காவலர்கள் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் மாஜிஸ்திரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது இதையடுத்து பணி இடை நீக்கம் செய்யப்பட்ட ஐந்து காவலர்கள் உட்பட இருபதற்கும் மேற்பட்ட காவலர்களிடம் மாஜிஸ்திரேட் லட்சுமி கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினார் ராஜசேகரின் மரணம் சந்தேக மரணமாக பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் நியாயம் கிடைக்கும் வரை தனது மகனின் உடலை வாங்கப்போவதில்லை எனவும் ராஜசேகரின் தாய் உஷா கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் காவல்துறையினரால் தன் மகன் அடித்து கொல்லப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்ன நான் போலீஸா வந்து கொன்னுறாங்க நான் போறம்மா எனக்கு போலீஸால ஆபத்து இருக்குதுமா நான் போறம்மா நான் இங்க இருக்க மாட்டேன்னா ரொம்ப 나ရော ஆடியன்te ஆ புல்லா ரெண்டு 왔다 பேசிட்டு போனேன் சார் என் புல்லே கார நான் தேடிနေ போன் பண்ண ஆமா இப்பதா யா இப்பதா ஏது போறம்மா யாருமே சொல்ல இதுதான் இன்ஃபார்ம் தான் நேத்து இன்ஃபார்ம் இதுக்கு எனக்கு நான் ஏன் என் பையனை ஒரு வீட்டில் அடிச்சு சாவடிச்சுக்கிறாங்க ஸ்டேஷனில் வந்து சேர்த்துட்டான் வழியில் சேர்த்துட்டான் என் பையனுக்கு பிக்சு வர பையன் கிடையாது இருப்பான் என் பையன் பத்தாள் அடிக்கிற மாதிரி இருப்பான் மாக்கா மாதிரி இருப்பான்